மா மா நான் ஹைதராபாத்ல இருக்கும்போது நாங்க நீங்க எனக்கு சென்ட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் பாத்தியா கஜா புடிக்கல புடிக்கலன்ட்டு எல்லா போட்டோவையும் பத்திரமா வச்சிருக்கான் மா இதுல உங்களுக்கு யார பிடிக்குதுன்னு சொல்லுங்க நான் பேசுறேன் என் கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்க ஆண்டி சும்மா பாருங்கம்மா இந்த பொண்ணு ஓகேவா ஓகேமா டேய் இப்ப இது 1.5 வயசு குழந்தைக்கு அம்மா பரவாயில்லம்மா நான் 9 வயசு குழந்தைக்கு அப்பா தானே அவங்களுக்கு ஓகே எனக்கும் ஓகே தான் ஒரே அதுக்கு இவளோட புருஷ ஒத்துக்க மாட்டான்டா இன்னும் அவ அவன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா இது ஓகேதாம்மா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு தங்கச்சி இருந்துச்சு அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இது ஓகேதாம்மா இதுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப ஃபாரினுக்கு போய் கிரீன் கார்டு ஹோல்டர் இது இது மா இப்ப என்ன சொல்ல வரீங்க டேய் வாழ்க்கையில நகரவே மாட்டேன்னு நீ ஒரு பிடிப்புல அப்படியே இருந்தல உனக்காக இந்த உலகம் அப்படியே நிக்குமா உன் செட்ல எந்த பொண்ணும் இல்ல ஸ்ருதிய எப்ப பார்த்தாலும் அரியர் வச்சிருக்கா அரியர் வச்சிருக்கான்னு சொல்லி காமிச்சிட்டே இருப்பல இப்ப உன் வாழ்க்கையிலேயே அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்கேடா ஓ நான் ஸ்ருதிய வேண்டான்னு சொன்னதுக்கு எல்லாரும் கோபத்துல இருக்கீங்க நீங்க என்ன பழி வாங்கல உங்களையே தான் நீங்க பழி வாங்கிக்கிறீங்க அதை விட முக்கியம் தன்விய பழி வாங்குறீங்க எஸ் 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 இதான் 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 இந்த ஸ்பீடு தான் போங்க போய் தேடுங்க போங்க இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்க மேட்ரிமோனி கிளப்னு எதையுமே விடாதீங்க ஓகேவா அப்பா சொல்லுப்பா இந்த உங்க டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அசம்பிள் பண்ண வச்சு எல்லார்கிட்டையும் கேக்குறீங்க ஓகே ஸ்ருதி மாமா இந்த டேட்டிங் ஆப் எதுவா இருந்தாலும் காட்டு வி ஷுட் யூஸ் ஆல் த சான்சஸ் ஓகே